மோகனுக்கே தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் இங்க நான் கொண்டு வந்திருக்கேன். இருந்துட்டு போட்டேன் மேடம். கோல்ட் இஸ் கோல்ட், ஆல்வேஸ் கோல்ட் மேம். கோல்ட் இஸ் கோல்ட் மேம், ஓல்டுன்னு நான் சொல்லுவேனா? இத்தனை சேனலுக்கு கம்பேரிட்டிவ்லி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த அவார்டு கிடைக்கிறது. அவர்கள் உருவாக்கிய கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ்ல நிறுவனத்தின் கிரியேட்டிவ் ஹெட் மற்றும் நிர்வாக இயக்குனர். நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க இவங்க அப்படின்றது தெரியும். இவர்களின் மின்பிம்பங்கள் நிறுவனம் தமிழ் தொலைக்காட்சி உலக வளர்ச்சியில் அத்தனை விதமான ஒரு பெரிய பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சின்ன திரையில் பார்க்குற எத்தனையோ பேருக்கு இவங்க தான் விதை போட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு மிகப்பெரிய வெல்கம் மேம். வணக்கம் மேம், வெல்கம். ரொம்ப 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 சந்தோஷம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம். நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் எப்போ அந்த வள்ளுவரை பார்த்து கீழே கவிதாலயான் வந்து. ஏன்னா இன்னைக்கு வெப் சீரிஸ் வருது, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வருது, ஆந்தாலஜி வருது. இது எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கீங்க. பெயர்கள் மட்டும்தான் இன்றைக்கி மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்போ திருப்பி நாங்கள் பார்க்க போகிறோம் மேம் அந்த வள்ளுவர் திரும்பி கவிதாலயாவை? இப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்றேன். வள்ளுவர் வந்து அந்த பழைய பாணியில் வரமாட்டார். அது இப்போ புது வள்ளுவர் வந்து எங்கள் அப்பா கேபி தான் இப்போ கவிதாலயாக்கு. ஸோ அதனால் அந்த லோகோவை மாற்றி டிஜிட்டல் கவிதாலயாக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி மாற்றிட்டோம். இப்போ ஒரு 4 வருஷமாக வெப் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதிலெல்லாம் அந்த புது லோகோ தான் வரும். ஏன்னா இந்த ஜென் எக்ஸ் கிட்ஸுக்கு, ஐ மீன் ஜென் ஒய், ஜென் ஜி, எல்லா கிட்ஸுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. பெரிய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ வெரி வெரி மச். ஸோ இவங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுடன் இணைந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் வந்து மேடைக்கு அழைக்க போகிறோம். உங்களோட சேர்ந்து விருதினை வழங்குவதற்காக சீஃப் கிளஸ்டர் ஆஃபீஸ் சவுத் ஜி டிவி மிஸ்டர் சிஜு பிரபாகரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் ஒரு சில வார்த்தைகள் சார். குட் ஈவினிங். First and foremost, many congratulations to Wickerton for conducting this first television awards, the first of its kind. We have seen this in Hindi markets. This is the first time in any regional market, I guess, somebody is attempting it. And who better than Wickerton, who have always stood with fairness, who always stood with quality and standards. To do such an award, and very glad to be here. Many congratulations to all the winners and to all the nominees. So best wishes. Thank you sir, thank you so much sir. பேசற போட்டு என்கிட்ட கொஞ்சம் பணி பயங்கரமா இருக்கும். ஏன் நீங்க நோட் பண்ணிருக்கலாம், ஆனா அவர்தான் எங்க முதலாளி. Thank you so much sir. Thank you, நன்றிகள். So இந்த கேட்டகரியில ரெண்டு பேரும் இணைஞ்சு 2023 கான பெஸ்ட் வில்லன் விருது கொடுக்க போறீங்க. இது யாருக்கு போய் சேருது அப்படிங்கறத காணொலியில பார்த்தனா. அண்ணா தொடரில் நடித்து வரும் பூ விலங்கு மோகன் அவர்களுக்கு 2023 ஆண்டின் பெஸ்ட் ஆக்டர் நெகட்டிவ் ரோல் என்ற விருதை வழங்கி போற்றுகிறது ஆனந்த விகடன். 2023 பெஸ்ட் வில்லன் விருது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் அண்ணா தொடரில் சௌந்தரபாண்டியன் கதாபாத்திரம் நடித்த பூ விலங்கு மோகன் சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ஏன்னா அவ்வளோ பெரிய காம்படிஷன் இருந்தது, அதிலிருந்து ஜி தமிழ்ல இந்த கதாபாத்திரத்துக்கு சார் வாங்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரிய வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? வில் ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரம் தட். நிஜமாவே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் என்னன்னா, நான் வந்து என்னுடைய குருநாதர் என்னுடைய ஆசான் கையால் இந்த அவார்டை வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு.
ஃபஸ்ட் திங் என்னுடைய ஸ்டேஜ் மறைந்த திரு கோமல் சுவாமிநாதன், என்னுடைய ஆசான் கேபி சார், இவங்களால் தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே புஷ்பா மேடம் கையில் வந்து இந்த நான் வாங்குறது வந்து நிஜமாகவே உங்கள் அப்பா கையிலேருந்து இந்த அவார்டை நான் வந்து அவங்க கையால் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நிஜமாகவே. ஏன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 30 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் வித் இம், அது வந்து அவர் அவர் இப்போ டக்குன்னு மைண்டில் அவர் தான் வர்றார் இங்கே வரும்போது. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த அவார்டு வந்துட்டு ஜியில் வர சீரியல் சித்து சார் கையால் வந்து அவர் இந்த இடத்துல இருந்து ஹானர் பண்ணுறது வந்து நிஜமாகவே இட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் தேங்க் ஆனந்த் விகடன். முன்னெல்லாம் எப்படின்னா, அந்த பழைய இதில் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டுனா எல்லோரும் போவாங்க, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், ஃபிலிம்ஃபேர் அவார்டு அவர் வாங்கிட்டார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கே வந்துட்டு இந்த ஆனந்த் விகடன் அவார்டுங்கிறது பெரிய திரைக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருந்தது, இப்போ சின்ன திரைக்கு நீங்கள் கொடுக்குறப்ப நிஜமாகவே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் எல்லாருமே அந்த சின்ன திரைக்கு நீங்கள் அவார்டு கொடுக்குறது. ஏன்னா இது ஒரு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் வந்து சின்ன நீங்கள் வந்து விகடன் அவார்ட்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குற லெவலில் தான் இது கண்டிப்பாக இது இருக்க முடியும். அந்த மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஒன் அண்ட் ஆல். அண்ட் இந்த நேரத்தில் வந்து இந்த ஜி டீம், அண்ணா டீம், டைரக்டர், கேமராமேன் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த சேனல் அண்ட் ஹூஎவர் ஹஸ் சப்போர்ட்டட் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. இது தேங்க்யூ வெரி மச். என்னுடைய இந்த பிரயாணத்தில் வந்துட்டு மெயினாக வந்து ஆடியன்ஸ். ஏன்னா இதில் நீங்கள் ஒரு வார்த்தை போட்டிருக்கீங்க, வீடு தேடி வரும் கலைஞருக்கு கிரீடம்ன்ற ஒரு அழகான ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா எந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு செலக்ட் பண்ணி டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே போய் நம்ம படம் பார்ப்போம். ஆனால் இந்த சேனல்ஸ்ன்னு வரும்போது நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த நார்மலாக ஒரு சேனலும் அந்தந்த சேனல் அவங்கவுங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள சீரியலுக்குள்ளே அவார்டு கொடுப்பாங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து ஆனந்த விகடன் என்னென்னா, இருக்கிற எல்லா சேனல்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தரை கூப்பிட்டா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்னா ரியலி இது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்த இத்தனை சேனல்ஸ் இருக்கும்போது நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் எதை பார்க்கலாம் எதை பார்க்கக்கூடாதுன்றது. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மேடையில் வந்து அவார்டு வாங்கி அதை நீங்கள் வந்து அதை ஹானர் பண்ணுறீங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மென்மேலும் ஆனந்த விகடன் வளர வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும். நிறைய பேர் இதில் வந்து அவார்டு வாங்கணும். அண்ட் ஆனந்த விகடன் மட்டுமில்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்பான்சர்ஸ் எல்லாரையுமே இந்த நேரத்தில் வந்து அப்ரிஷியேட் தம், அவங்கள நான் பாராட்டுறேன். ஏன்னா ஸ்பான்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்ம ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வெளியில் தெரியுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இங்கே வந்து அவருக்கு வில்லன்கிறது பெஸ்ட் வில்லன் வாங்கினா கூட மோகன் இஸ் அ வர்சடைல் ஆர்டிஸ்ட். என்ன மாதிரி ரோல் கொடுத்தாலும் அவர் பண்ணுவார். பூவிலங்கு மோகன் அப்படிங்கிற ஒரு அடைமொழியில் அந்த பூவிலங்குங்கிறது நாங்கள் தயாரித்த படம். ஸோ அந்த பெருமையிலையும் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அண்ட் விகடன் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு விகடன் நினச்சாலே ஒரு மிக்ஸ்டு பயம் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், அதே சமயம் ஒரு பயமாக இருக்கும். ஏன் சொன்னேன்னா, சின்ன வயசில் விகடன் பத்திரிகையை வந்து பார்க்கணுன்னு ஒரு ஆவலாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது படிப்போம். அப்புறம் ப்ரொடியூஸ் ஆனப்புறம் அவங்க கொடுக்குற இந்த மார்க்குக்கு பயந்து நம்ம படத்துக்கு எந்த மார்க் வரப்போகிறதுங்கிறது ஒரு ஒரு மாதிரி ஒரு விகடனை பிரித்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். அந்தளவு அவங்க ஒரு நடுநிலைமையோடு இன்னி வரைக்கும் விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விகடன். நம்ம தமிழர்கள் எல்லாருக்கும் வந்து அது ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒரு அடையாளமாக இன்றைக்கு அந்த விகடன் இருக்குது. மோகனை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவர் வந்து கேபி சார் இருந்தபோதும் சரி இல்லாத போதும் அதே அளவு மரியாதையோடையும் பக்தியோடையும் அவர் வந்து கேபி சாரை பற்றி எங்ககிட்ட பேசுகிறதும் எங்கள் கவிதாலயா நிறுவனத்து மேலே அவர் வைத்திருக்கிற மதிப்பும் மரியாதைக்கும் இன்றைக்கி இந்த மேடையில் நான் நன்றி சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இப்போ வந்து சமீபத்தில் ஆழ்வார்பேட் சதுக்கத்தை வந்து கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசாணை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக உழைத்தவர்கள் பலரில் மோகனும் ஒருத்தர். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த நேரத்தில் மேடம் அதை சொன்னதுனால நானும் சொல்லிடுறேன். கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் அப்படின்னு வந்து இது மறைந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து ரசிகர் சங்கங்கள் வந்து ஜாஸ்தி இருக்கிறது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் சாருக்கு வந்து கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். மோர் தென் 5 இயர்ஸ் அது போய்கிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நிறைய நாங்கள் வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கோம். அதில் கவர்மெண்ட்டில் பேசி கவர்மெண்ட்டில் ரிக்வஸ்ட் பண்ணி, கவர்மெண்ட்டில் ரிக்வஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, கமல் சார், ரஜினி சார் எல்லார்கிட்டேருந்தும் அந்த லெட்டர்ஸை வந்து கொடுத்து
கேபிசார் பேரில் வந்து ஒரு அவர் இருக்கிற ஏரியாவில் அந்த ரோடுக்கு அவருடைய பேர் வைக்கணும்னு நாங்கள் கேட்டோம். அதே மாதிரி அந்த அந்த ஏரியாவில் அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கவர்மெண்ட்டில் நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து இந்த அலவர்பேட் ரவுண்டானாவில் வந்து அது இட் இஸ் கே பாலச்சந்தர் ரவுண்டானா அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ ஜியோ போட்டு கொடுத்துருக்காங்க. ரியலி இந்த நேரத்தில் வந்து இந்த மேடையில் வந்து கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் மூலமாகவும் அண்ட் இதில் வந்து கவிதாலயாவும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இதை போனது. புஷ்பா மேடம், கந்தசாமி சார் எல்லோருமே வந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணோம். நான் கவர்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் கேபிஆர்எஸ் சங்கம் சார்பாக தேங்க்ஸ். சூப்பர் சார், இந்த ஒரு நேரத்தில் மேம் ஒரு ஸ்பெஷலான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. மோகனுக்கே தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்டதில்லை. ஓகே, ஸோ அதை நான் அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். அதாவது நீங்கள் மேன்மேலும் பல விருதுகள் வாங்கணும், அதுக்காக இது ஸ்பெஷலாக உங்களுடைய கேபி சார் தாதா சாஹிப் பால்கே வாங்கின பொழுது அணிவதற்காக தைத்து கொண்ட இரு ஜாக்கெட்டில் ஒன்றை கொண்டு வந்திருக்கேன். தட் வில் பி கிஃப்டட் டு யூ. யூ கேன் டேக் திஸ் அஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மெனி மோர் அவார்ட்ஸ் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கேபி சார் கிட்டேருந்து வர்றதுனால உங்கள் முன்னாடி நான் அது கொஞ்சம் வேர் பண்ணிட்டேன் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். ப்ளீஸ் ஐ திங்க் கேபி சாருடைய ஃபிட்டிங் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், கேபி சார் மாதிரியே பேசுவார். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு டாக் லைக் கேபி சார். கேபி சார் எப்படின்னா பேசும்போது இப்போ சப்போஸ் இங்கே வந்து நான் ஒரு நாக சார் கிளம்பிட்டார், ரமணி வாசஸ் ரமணி வந்து சீரியல், அதில் வந்து தேவதர்ஷினி எல்லாம் பண்ணாங்க. தேவதர்ஷினி வந்து எனக்கு வந்து டாட்டர் இல்லை அதில். ஸோ அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சீனு கேபி சார் அதை பார்த்துட்டார். பார்த்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, மறுநாள் கூப்பிட்டு, ஏண்டா நீ என்ன என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்லடா, அது அப்படி தான் பண்ணுவியா, யூ ஆர் டூயிங் அ ஃபாதர் இன் லா ரோல், அதை வந்துட்டு அப்படி உட்காண்டா பக்கத்தில் உட்காந்துட்டு அது அப்படி பண்ணலாமா நீ சார். சார் நாக சார் வந்தது சொன்னார் சார், அவன் சொல்லிட்டா அப்படின்ட்டு வேணி என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல, என்ன பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா உனக்கு அப்படின்னு வரேன். எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு அவர் என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தார், அவர் எப்படி பேசினாருங்கிறத நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு கூட தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நாதஸ்வரம் சீரியல் வந்து காரைக்குடியில் போய்கிட்டிருக்கு. அப்போ வந்து பௌர்ணமி அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் ப்ளே வந்து கேபி சார் இங்கே பண்ணுறாரு. அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு ரோல் பண்ணுறேன். இட்ஸ் அ குட் ரோல், பட் அதனுடைய லென்த் வந்து கம்மியாக இருக்கும், அந்த அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் டெல்லி கணேஷ் சார் வந்து ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் சீன் டு லாஸ்ட் சீன் டெல்லி கணேஷ் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, இந்த ரிஹர்சல்ஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ கேபி சார் வந்து என்ன மட்டும் விட்டார், ஏன்னா நான் நாதஸ்வரத்தில் பிஸியாக இருக்கிறதுனால அவர் என்ன ஸ்டேஜிலேருந்து அவர் பார்க்குறதுனால அவர் வந்து விட்டார். அவர் மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கார், இல்லைடா அவன் அவன் வரலன்னா பரவாயில்லடா, அவன் பார்த்து பண்ணடா, அவன் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கடா அப்படின்னு அவர் சொல்வார். ஒரு நாள் எனக்கு வந்து நான் காரைக்குடியில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு எங்கே எந்த தெருவுலடா இருக்கி நீ அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து நான் வந்து பிஸியாக இருக்கிறதுனால இப்படி எந்த தெருவுலடா இருக்கி நீ அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி நான் இப்போ காரைக்குடியில் நாதஸ்வரர் ஷூட்டில் இருக்கேன் சார். அப்படியா சார், எனக்கு இது தூக்கமே வரமாட்டேங்கிறதுலாம், ஐ வாண்ட் டு சீ யூ அப்படின்னாரு. சரி சார் நான் வரேன்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட போய் கேட்டு அவர் அன்றைக்கி நைட்டே என்ன விட்டார், நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வீட்டுக்கு வரேன். காலையில் வந்துட்டு ஒரு அவரை போய் சாரை போய் பார்க்குறேன். இன்னொரு ஒன் வீக் தான் இருக்குது இந்த ட்ராமா இன்னாகரேஷன் பண்ணுறதுக்கு, ஒன் வீக் தான் இருக்குது அந்த பௌர்ணமி ட்ராமா. இந்த பிரமாதமாக கொஞ்சம் ட்ராமா கமல் சார் ரஜினி சார் எல்லாருமே பிளேயை பார்த்தாங்க. காலையில் போகும்போது அவர் இதையே சொல்கிறாரு வந்துட்டு, டே இது என்னன்னா இந்த டெல்லி கணேஷ் சார் வந்து இப்போ அவர் தப்பாக நினைக்க மாட்டார், ஒரு கௌபாய் படம் ஒன்று அதுக்கு அவர் கமிட் ஆகிட்டு அவர் போகிறாரு, இன்னொரு நான் ஒரு ஒரு ஒன் வீக் தான் இருக்குது இப்போது ஸ்டேஜுக்கு இது பண்ணுறேன். அதாவது மேஜர் சந்திரகாந்த் வந்து அவர் பண்ண படம் இது, வந்து மேஜர் ஜெனரல் சந்திரகாந்த் இந்த கேரக்டருடைய நேம் பௌர்ணமியில், அந்த கேரக்டர் டெல்லி கணேஷ் சார் பண்ணுறாரு. இப்போ அவர் போகிறதுனால இப்போ இவங்கிட்ட சொல்கிறாரு, டேய் நீ வந்து ஐ ஹாவ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் யூ, இட் கேன் பி அ ப்ளசன்ட் ஷாக் ஆல்சோ ஃபார் யூ அப்படின்றாரு. என்று சார் நான் பிளான் பண்ணிட்டேன், ஓஹோ நான் பிஸியாக இருக்கேன், நீ இந்த வேஷத்தை அப்புறமா நீ பண்ணிக்க
அப்படின்னு சொல்ல போகிறாரு, இல்லை இல்லை சார் நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு இருக்கேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், ஐ மீன் டெட்லி வந்து அவன் என்னடா திடீர்னு வந்து ஏதோ ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டான்டா, நீ அந்த கேரக்டர் நீ பண்ணோண்டா அப்படின்னாரு. ஸோ நான் சொல்கிறேன் சார் உங்கள் பேரை நான் காப்பாற்றுறேன் சார், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்து அது பேப்பரில் வந்து கிளியராக போட்டிருந்தாங்க, வி சா கேபி சார் இன் பூவிலங்கு மோகன். ஸோ அதுதான் நான் அவருக்கு வந்து கொடுத்த ஒரு இது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப 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 நன்றி. இந்த கோட்டை போட்டு நீங்கள் அந்த மாதிரி மெமரி ஷேர் பண்ணுறப்போ எங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய டைம் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன் நான், அதனால தான் வந்து மேடம்லாம் இருக்கும்போது ஜாஸ்தி பேசக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் என்னை பேச வச்சிட்டீங்க. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. மிகப்பெரிய கைத்தட்டலோட யுவராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாட்டு இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, ஃபுல் பாட்டு எல்லா இடத்துலயும் கேட்டுனே இருக்கு, ரிங்டோன் காலர் டியூன் எல்லாம் மாறிடுச்சு, தாமரை பூக்கும் தண்ணிக்கும் சந்தேகம் வந்தது இல்லைன்றாங்க. எங்கே போனாலும் பார்க்குறீங்களா, கொண்டாடுறீங்களா? நாங்கள் பார்த்துனே இருக்கோம் அந்த பாடலை திருப்பி திருப்பி. யூடியூப்ல மறுபடியும் ட்ரெண்டிங் ஆகுது, அதெல்லாம் பார்க்குறீங்களா மேம்? பார்த்துட்டு தான் இருக்கேன், யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உண்மையிலேயே. நான் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா மேம்? உண்மையிலே பண்ண மேம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மேம் அந்த பாட்டு உங்களையும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். திருப்பி அந்த பாட்டு வர்றது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லணும். 20 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். இருந்துட்டு போட்டேன் மேடம். கோல்ட் இஸ் கோல்ட், ஆல்வேஸ் கோல்டு மேம். ஓல்டா? கோல்ட் இஸ் கோல்டு மேம், ஓல்டுன்னு நான் சொல்லுவேண்ணா என்ன மேடம். அப்போ எனக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் வயசான மாதிரி ஆகிடும். சூப்பரான பாட்டு மேம் அது, நீங்கள் போய் பாருங்கள். நான் இந்த வாட்டி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் அதையும் தாண்டி வில்லி அப்படின்ற கதாபாத்திரத்தை எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஒரு சேலஞ்ச் இருக்கும், வெளியே போய் பார்த்தா கூட சில பேர் ஐயோ இந்த அம்மா வருது பா தள்ளி போயிடுவோம் அப்படின்லாம் பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் நேரில் அவ்வளோ ஸ்வீட்டு, பேசினா அவ்வளோ க்யூட்டு, அதெல்லாம் தெரியாமல் யாரோ அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? வில்லி கேரக்டர் பண்ணுறது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஒரு ஹீரோயினாக பண்ணிவிட்டு திருப்பி அடுத்து ஒரு நம்ம வில்லியாக பண்ண போகிறோம்னு சொல்லும்போது நிறையா ஒரு இது தான். பட் அதில் வந்து நிறையா நான் அனுபவிச்சிருக்கேன். எப்படி எப்படிலாம் பாராட்டினாங்களோ அதே அப்படி திருப்பி எப்படிலாம் திட்டினாங்கன்றது நல்லாவே பார்த்துருக்கேன் நான். அந்த அளவுக்கு சித்தியில் சொல்லிடுறேன், சித்தியில் நடிக்கும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமெல்லாம் திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். வீட்டில் கூட அந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்க மாட்டேன், அப்படி திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது வந்து உண்மையிலேயே ஒரு வில்லியாக பண்ணுறது வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான். அது அப்படி ஒருத்தருக்கு தான் மேம் கொடுக்க போகிறீங்க. இவங்களும் அதே மாதிரி தான் சுற்றி இருக்கிற மூணு வீடே கதவை சாத்திடுறாங்களா, இவங்க வந்து அப்படி ஒரு டெரரான வில்லியாக தான் வெளியே இவங்களை பார்க்குறாங்க. அவங்க யார் அப்படின்றத பார்த்துருமா கல்யாணி? எஸ் பார்த்துடலாமா? காணொலியில் நமக்காக வந்துட்டுருக்கு 2023 பெஸ்ட் வில்லி. பாண்டவர் இல்லம் தொடரில் நடித்த அலைகள் ராணி அவர்களுக்கு வழங்கி அங்கீகரிக்கிறது ஆனந்த விகடன். ஒரு யுவராணி அவர்கள் ராணி அலைகள் ராணி அவர்களுக்கு பரிசு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நேமும் ராணி, என் நேமும் ராணி. யுவர் யுவராணி அண்ட் ஐ எம் அலைகள் ராணி. சூப்பர், அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு காத்துட்ருக்கேன். ரெண்டு பேருக்கும் ஒரே பேர், அதனால நான் தான் மேடம் கொடுப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் என்னோட சீரியல் லைஃப் ஸ்டார்ட். ஆனந்த விகடன் அலைகள் அந்த தொடரில் தான் ஆச்சு. வெரி வெரி பிகினர் அப்போ நான், மேபி 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க கிட்டேருந்து முத தடவை, அதாவது ஃபஸ்ட் டைம் சின்ன திரைக்கு அவார்டு கொடுக்குறப்ப ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு எனக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆனந்த விகடன். எங்கள் அப்பா அம்மாவோட ரொம்ப, அதாவது நான் பிறந்ததுலேருந்து எல்லோரும் நல்லா படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா நல்லா நடிக்கணும்னு தான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா சினி ஃபீல்டில் இருந்தார், இப்போ இல்லை, நிறைய அவார்டு வாங்கணும், நல்லா நடிக்கணும் அப்படின் தான் எப்போவுமே சொல்லி கொடுப்பாரு.
எனக்கு படிக்கணும்னு விட நடிக்கணும்னு தான் தெரியும். நிறைய அவார்டு எனக்கு சன் டிவி அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. பட் ஆல் ஓவர் எல்லா சேனல்ஸ்லேயும், அதாவது இத்தனை சேனலுக்கு கம்பேரிட்டிவ்லி இது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த அவார்டு கிடைக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என் ஃபேமிலி, என்னோடய ஹஸ்பண்ட் பாலமுருகன், என் சன் சாய் தர்ஷன், என் டாட்டர் சாய் பஞ்சாட்சி, இவங்க தான் என்னோடய லைஃப்பு. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். விசாகா ப்ரொடக்ஷன்ஸை குருவரன் சாருக்கு தேங்க்யூ எனக்கு இந்த நெகட்டிவ் ரோல் கொடுத்ததுக்கு பாண்டவர் இல்லத்தில். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். இன்னும் பல விருதுகள் உங்கள் கையில் வந்து சேரட்டும். பெரிய 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 வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக மறுபடியும் ஆனந்த விகடனில் நிறைய சீரியல் நடித்து அவங்க அவார்டே வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். Partner, Next Advertising Solutions, Metro Partner, Mark Metro, Digital OOH Partner, Skyrams, Digital Partner, Daily Hunt, Multiplex Partner, AGS Cinemas.